ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடேஸ் டாபிக் இன்றைக்கி நான் பார்க்க போகிற கம்பெனி நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாரத் ஃபாக்ஸ்கான் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஜாப் வேகன்சி பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், கரண்ட் லொக்கேஷன், ஸோ கரண்ட்டாக என்ன ஜாப்பில் அங்கே போயிட்டுருக்கு, அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் டீட்டெயிலாக நான் இன்றைக்கி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ட்விஸ்ட்டுகளை இந்த ஒரு ஜாப் எண்டில் வந்து வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா அந்த விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படின்ற விஷயத்தையும் நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த ஜாப் ரிலேட்டடாக யாரை சர்ச் பண்ணிட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஒரு லிங்கை தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் தாண்டி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா சிங்காரவேலன் ஸ்பேசியஸ் அப்படின்னு கொடுத்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிட்டே இருக்கும். ஓகே, இந்த ஜாப் ரிலேட்டடாக பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய எல்லா ஜாப் வேகன்சி வீடியோவும் ஒரு ஃப்ரீ ஜாப் ஓப்பனிங் தான். நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் ஃபீஸும் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் இந்த இடத்துல வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஜாப் ரிலேட்டட் பற்றி இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த கம்பெனி நேம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாரத் ஃபோக்ஸ்கான் டெக்னாலஜி. ஸோ எல்லாருக்கும் ரொம்பவே தெரிஞ்ச ஒரு கம்பெனி, பிரபலமான ஒரு கம்பெனி. ஸோ அங்கே போயிட்டு இருக்கக்கூடிய ஜாப்கான ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஹெச்ஆர் சிஸ்டம் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஜாப் ரோலுக்கு வந்துருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக தேர்ட் பார்ட்டி வெண்டார் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்கு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் நம்ம இதில் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாபுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 1 lakh to 4 lakh பர் ஆனம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மந்த்லி பேக்கேஜில் வரும் அப்படின்ற விஷயத்த நீங்களே கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மினிமம் 2 years to maximum 6 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பர்சன்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஜாப் லொக்கேஷன் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடம் தான், அதாவது ஸ்ரீபெரும்புதூர் சென்னை. ஸோ அங்கே தான் ஃபோக்ஸ்கான் கம்பெனி பில்டிங் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் இதுக்கான ஜாப் ஓப்பனிங்கும் இப்போ கண்டாக போயிட்டுருக்க அப்படின்ற மாதிரி அப்படியே தேர்ட் பார்ட்டி வெண்டர்கிட்டருந்து வந்திருக்கு. அடுத்தது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஸோ ரொம்பவே முக்கியமான விஷயம் இது தான். ஸோ உங்களுடைய ப்ரொஃபைல் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்ற விஷயம் இதுதான். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைன்னா, ஒரு ட்விஸ்ட் அப்படின்ற விஷயம் சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இந்த விஷயம் அவங்க ஹைலைட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம், இந்த கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து உங்களுடைய ப்ரொஃபைலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, சிமிலர் வித் ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் நாலேஜ் ஆஃப் தி ஹெச்ஆர் சிஸ்டம் எக்ஸ்பீரியன்ஸ் கான்ஃபியூரிங் ஹெச்ஆர்ஐஎஸ் இஸ் ப்ரிஃபர்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக இந்த ஜாப் ரோலில் முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய பர்சனை உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு 4-5 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எனி கிராஜுவேட். ஸோ இந்த ஒரு ஜாப் ரோலுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க கேட்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் அந்த பர்சன்ஸ்க்கு வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரியும். ஸோ மேலே நீங்கள் பார்த்து ஒரு 4 பாயிண்ட்ஸ் அதையும் தனி ஒன்று கொஞ்சம் நிறையா இருக்குது. ஸோ அந்த விஷயம் எல்லாமே உங்களோட ப்ரொஃபைல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஜாப்க்கான லிங்க் எங்கே இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கரண்ட்டாக பார்த்துருக்கக்கூடிய வீடியோலே டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான டீட்டெயில்ஸாக வந்து பார்த்திங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விஷயத்த 1 and 2 நீங்கள் கோ த்ரூ பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு, ஸோ நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோக்ஸ்கானோட அஃபிஷியல் வெப்சைட்லையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ரிலேட்டடாக ஜாப்ஸ் வந்து வேறு இருக்கா இல்லை வேறு ஏதாவது இன்னும் நியூ ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்த முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். கரண்ட்டாக வேறு ஏதாவது ஜாப் ரோடு இருந்தாலும் நான் அதை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போடுற அப்படின்ற விஷயத்தும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதை தவிர வேறு ஏதாச்சும் நீங்கள் கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டாலும் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி இதே வீடியோலேயே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலயமா நீங்கள் எனக்கு பின் பண்ணி கேட்டாலும், ஸோ இந்த ஜாப் ரிலேட்டடாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன், வில்லிங்காக இருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும் நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். இதை தவிர வேறு ஏதாச்சும் ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட் இருந்தாலும், ஸோ அந்த விஷயத்தையும் நான் சர்ச் பண்ணி உங்களுக்கு கொடுக்க வில்லிங்காக இருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும் இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இதே மாதிரி நல்ல கண்டென்ட்டோட அடுத்த ஒரு ஜாப் வேகன்சி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.